வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டிகே நந்தவனம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா காயர் பிரிக்ஸ் வந்து எப்படி மாடி தோட்டத்துல யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு என்ன பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்னா காயர் பிரிக் வந்து 5 kg எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் வந்து ஒரு டப் பெரிய டப் எடுத்து வச்சிருக்கேன் இதல தான் வந்து அதை வச்சு தண்ணி ஊத்தி ஊற வைக்க போறோம் சோ இது ஃபுல்லா அப்படியே எக்ஸ்பாண்ட் ஆயிடும் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் காயர் எல்லாம் நம்ம வந்து இது மாதிரி நல்லா புழிஞ்சு நம்ம இந்த அன்ன கொடையில போட்டுக்கலாம் சோ எதுக்காக இந்த மாதிரி பண்றோம்னா இதில வந்து salt contents இருக்கும் சோ அந்த அது வந்து ரிடூஸ் பண்றதுக்காக தான் தண்ணியில வந்து நம்ம இந்த மாதிரி டிப் பண்ணிட்டு சோ யூஸ் பண்றோம் இந்த மாதிரி நல்லா உடைச்சு விட்டுக்கலாம் இத பாருங்க எவ்வளவு எக்ஸ்பாண்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து இதல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல தண்ணி எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம்னா அப்படியே அப்சார்ப் ஆயிடும் இதையும் அப்படியே இந்த போல புழிஞ்சு ஃபுல்லா கலெக்ட் பண்ணிக்கலாம் சோ நம்ம போட்டது கம்மியா தான் போட்டோம் ஆனா நமக்கு எவ்வளவு வருது பாருங்க கண்டிப்பா ஆனா இந்த மாதிரி தண்ணியில டிப் பண்ணி அது வந்து கொஞ்ச நேரம் காய வச்சிரணும் சோ ஃபுல்லா காயணும்னு அவசியம் கிடையாது ஆனா இந்த மாதிரி டிப் பண்ணிட்டு எக்ஸ்பாண்ட் ஆனதுக்கு அப்புறம் அதை வந்து நம்ம காய வைக்கணும் சோ இப்போ நம்ம ஊற வச்ச காய பிரிக்க இது போல நல்லா கொட்டிப்போம் சோ இப்போ வந்து நம்ம நல்லா இப்படி பரப்பி விட்டுறலாம் அப்பதான் நான் வந்து சீக்கிரமா கொஞ்சம் ஓரளவுக்கு dry ஆகும் சோ இது வந்து ஃபுல்லா dry ஆகணும்னு அவசியம் கிடையாது ரெண்டு அண்ணன் கூட ஃபுல்லா நமக்கு காயர் கிடைச்சிருக்கு 5 kg பிரிக்க வந்து நாம எக்ஸ்பாண்ட் பண்ணதுல அவ்வளவுதான் இதையும் நம்ம ட்ரை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அதை எடுத்து நம்ம டைரக்டா யூஸ் பண்ண வேண்டியது இதையும் நம்ம கொட்டிக்க வேண்டியதுதான் 5 kg பிரிக்க வந்து நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணதுல நமக்கு இந்த அளவுக்கு காயர் கிடைச்சிருக்கு சோ இத நீங்க வந்து நீங்களும் இது போல எக்ஸ்பாண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்காக இந்த மாதிரி தண்ணியில வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணி காய வைக்கறோம்னா அதுல salt content இருக்கும் அந்த salt content வந்து ரிடூஸ் பண்றதுக்காக தான் சோ இத வந்து அப்படியே நம்ம செடிகளுக்கு யூஸ் பண்ணலாம் பை फ्रेंड्स இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பை